பாஸ்கர் கம் பாஸ் ஆடி அசைஞ்சு வராம பாரு. சோ நீ உடனே நிலக்கோட்டு கிளம்பு. சத்தியமூர்த்தி அங்கதான் போயிருக்கான். எஸ்பி போன் பண்ணாருன்னு அவன் அலர்ட்டா இருக்க சொல்ற. திருவிழால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க கடமை, புரியுதா? என்னையா சார் டியூட்டியில் ஜாயின் பண்ணி நாலு நாள்ல என்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை காப்பாற்றும் சார். நீ எந்த ஆணையும் பிடுங்குவானா, சத்தியமூர்த்தி என்ன சொல்கிறானோ அதை செஞ்சால் மட்டும் போதும், புரியுதா? போ அதிக பிரச்சனை. சத்தி கத்தாதீங்க பாஸ்கர், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. சக்சஸ் பாஸ்கர். வாங்க நான் வரேன். இல்ல என்ன பாஸ்கர், எஸ்பி ஸ்டேஷன் போன் பாருங்க. ஏய் மலரே, என்ன போலீஸ் பாத்ரூம் நாள் ஆச்சு. அப்ப பாத்த மாதிரி அப்படியே இருக்கே. நாப்பது உங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பாருங்க. நான் சர்பகல்டி நான் அடிச்சுக்கிட்டு தனியா போய் அடிச்சுக்கப்பா. சார் என்னாச்சு சார்? சரிங்க, நாளைக்கு இசை கிட்ட என்ன பதில் சொல்லுங்க? அதை நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு கனகா ஆட போறா, அதை பார்ப்போம். அதுதான் முக்கியம். வாங்க. கனகாவா? ஏழு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ரெண்டு பேர் மண்டை வேற உடைஞ்சிருக்கு. அதற்கு என்ன பண்றீங்க நீங்க சார்? நாங்க எவ்வளவு தடுத்து பார்த்தோம் சார். இது எங்க ஊர்ல நடக்க பிரச்சனை, தலையடைங்க சொல்றாங்க சார். அதை கட்ட உருவாக்க வேண்டும் சார். பாஸ்கர் நீங்களும் கூட தானே இருந்தீங்க, சொல்லுங்க பாஸ்கர். மடசாம்பராணி மன்னிக்கிறீங்க? ஆமா சார், அப்படிதான் சார் சொன்னாங்க. யோ அவங்க அப்படியே சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கயா புத்தி போச்சு? நேத்து பெருசா பேசினியா, உங்க நம்பிக்கை காப்பாத்தவும் சார்னு, இப்ப எங்கயா போச்சாதான்? ஸ்டூபிட் ஃபெலோ. அந்த நிலக்கோட்டக்காரங்களே இப்படிதான் சத்தி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. சரி சரி விடு, நான் எஸ்பி கிட்ட சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமா அதுனே கையில கட்டு சார். அது வந்து கொலுசு எடுக்கும் போது கல்லு. நீ எதுவும் சொல்லாத. திருவிழாவில் நடந்த கிராட்டால கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க, அதை உன் கையால் தடுத்துருக்கேன். ரைட். அவன் சொல்ல வந்தாலும் இந்த ஆள் விட மாட்டேங்கிறான். கரெக்டா சார். என்னையா சேஃப்டியா இருக்க உடமாயா? இருக்கு பாரு, உனக்கு வீரம் இருக்கு, ஆனா விவேகம் பத்தலையே. வேதாளத்தை விட்டான். நீ ஹாஸ்பிட்டல் போய் ஒன்னு டிடி போடு, புரியுதா? ஓகே சார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கியா. தேங்க்யூ சார். கிளம்பு. பரவாயில்ல விடியா. எப்ப பாரு, ஓவர் சின்சரியா உனக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோ. இல்ல வேணா சார். பரவாயில்ல புடியா, நீ தனியா போவாத. பாஸ்கி சத்திய கொண்டு போய் வீட்டுல விட்டுவா. தேங்க்யூ சார். ஏன் கஷ்டப்படுற? அத தூக்கி கீழே போடு, தன்னால உடையும். என்ன அயன் பண்ணிருக்க? சட்டையெல்லாம் சுருக்கு சுருக்குமா இருக்கு. அயன் பண்ணதை போட்டு போய் என்ன அக்யூஸ்டா பிடிக்க போற? ஸ்டேஷன்ல ஆபீஸ் பாய் வேலை தானே பார்க்க போற? என்ன பாட்டி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், காலேந்து ஓவரா பேசிட்டு இருக்கேன். டேய் சத்தி, உன்னை நல்ல போலீஸ் ஆபீஸரா பார்க்கணும்னு உன் தாத்தா ஆசைப்பட்டாருடா.
ஆனா கடைசி வரைக்கும் பார்க்காமலே போய் சேர்ந்துட்டார். போகும்போது நீயாவது பார்த்துட்டு வந்து சேருன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டு போயிட்டார். நாலு போக போக எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஐயா, வர வர உனக்கு இதே வேலையா போச்சு. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? நான் உங்ககிட்ட வேற என்ன கண்ணு கேட்க போறேன்? இப்ப கான்ஸ்டபிளா இருக்கிற நீ, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எஸ்சி ஆயிடு, அவ்வளவுதான். அப்போ கடைசி வரைக்கும் உனக்கு சாகுற ஐடியாவே இல்ல அப்படிதானே? ஒழுப்புடா உனக்கு. குட் மார்னிங் பாஸ்கர். காலையில் செம்ம கட்டு கட்டுறீங்க. அண்ணா, பெப்பர் தூக்கலா ரெண்டு ஆஃப் பாயில், அப்படியே 20 இட்லி, 10 பூரி செட்டு, 12 தோசை பார்சல் கட்டுங்க. அவங்க வாங்க மாட்டாங்களா? ஏன், டெய்லி நம்ம தான் வாங்கணுமா? பாஸ்கர், நம்ம என்ன வாழ்க்கை பூரா வாங்கி கொடுத்துட்டே இருக்க போகிறோம். இன்னும் 10-15 வருஷத்தில் நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிரும். அப்போ கான்ஸ்டபிளாக வரவன் நமக்கு வாங்கி தருவான். அதான் பாஸ்கர் வாழ்க்கை. சார், ஆஃப் பாயில் கொடுங்க. ஆஹா, கலெக்ஷன் கன்னு மாதிரி இருக்கணும், போங்கடா. ஓகே மாஸ்டர். ஏய் எல்லாம் எடு எடு. ஏய் பணத்தடியா? ஏய் எடியா, காசு அடியா. போலீஸ் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நின்று வேடிக்கை பார்க்குறாங்க பாரு. நம்மளே பார்க்குறோண்ண, நமக்கு முன்னாலே கலெக்ஷன் வந்துட்டாங்க. தமிழ் வர வச்சு போக மாட்டேங்கிறோம். என்ன பத்து ரூபா தரா, பிச்சையா போடுறேன். மார்க்கெட்ல கடை வச்சு நடத்த மாட்டா. ஒண்ணுல ஆஃப் பாயில் தான் தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க. கண்ணுக்காக ஒருத்தனை போட்டு இப்படி அடிக்கிறானுங்க, கல்லு மாதிரி நிக்கிறீங்க. சொல்றேன் சொல்றேன், போடுங்கடா புறப்படலாம். என்ன கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் இந்த காட்டலாம் போடுறா. பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்கி வச்சிருக்கேன். வாங்க.
ஊர்ல உன்ன நான் பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்துல பல்லாப்பட்டி. நீலவேணி தங்கச்சியா நீ? எனக்கு அக்கால யாரும் இல்ல, நாலு அண்ணன் மட்டும்தான். நாலு அண்ணனா? என்ன சக்தி, நம்பர்லாம் வாங்கிட்டீங்க போல. வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு செட் ஆகாது. நீங்கள் வேணா ட்ரை பண்ணுறீங்களா? நிஜமாக சொல்கிறீங்க? தேங்க்ஸ் சக்தி. நம்பர் நோட். ஆள் நல்லா இருக்கா? ம், நாலு தங்கச்சிங்க வேற. யூ மீன் ஃபோர் மச்னிசிஸ்? ம். நல்ல நல்ல. வணக்கம் வணக்கம். டெய்லி ஒரு கல்யாணம், வேலை இல்லை. என்ன சக்தி, வேலை இல்லை எப்படி போகுது? தெரியாதயா, வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்கார மாதிரி. தமாசு. ஆமா, அந்த ஆறுமுகம் வந்துட்டானா? யாரையா கேக்குறீங்க? அவன் தான் அந்த ஆறுமுக பெருமாள். அமைச்சரா? அவர் இன்னும் வரல. அமைச்சர் ஆகுது, அமைச்சர் ஆகுது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு? வாங்க 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 வாங்க. அதான் வந்துட்டேன்ல. யார் சத்தியா? அவன் ஜோக்கு அவனே சிரிச்சுட்டு போறான். இவர் தான் எக்ஸ் மினிஸ்டர் நிலக்கோட்ட நாராயண. ஏரியால பெரிய செல்வாக்குள்ளால. எனக்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுத்ததே இவர் தான். உனக்கு எல்லாம் மெரிட்ல கிடைக்கும். வருங்கால தமிழக முதல்வர், வருங்கால தமிழக முதல்வர், அமைச்சர் ஆறுமுக பெருமாள். சிரிச்சா பாஸ்கர்? காலையில பாக்குற எல்லாரும் அதான் சொல்றீங்க. முதல்ல கையை கழுப்பு. ஒவ்வொருத்தனும் ரெண்டு பார்சல் தூண்டுறானுங்க. எத்தனை முறை கடைக்கான போனேன். இந்த எருமாடுங்களுக்கு சோறு வாங்க அலைஞ்சே உடம்பு இழைச்சி போச்சு. என்னட்டு இவ்வளோ லேட்டு வரவன்? எல்லாம் போலீஸ்ரா பார்த்து வரவனாவா? தானே சாப்பிடு. என்னடா கடாகுமார், டெய்லி மூட்டை தூக்குற வேலைக்கு போனாது 300-350 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்தாலும் டே நைட்டாக கூப்பிட்டு சாவடிக்கிறான் தான் நினைக்கிறேன். என்ன குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும், காசே தர மாட்டேறாரு. அந்த ஆள் தூங்கும் போது ஜிப்பால் கை விட்டு எடுத்து. என்ன கோலம் பண்ணுறீங்க? பீஸுங்கடா. நான் பீஸு? என்ன பீஸா? உங்களுக்கு சரக்கு வச்சா தக்காளி சோறுக்கும் பிரியாணி வித்தியாசம் தெரியாதா? உள்ள போட்டது போலீஸ் டார்கெட் பண்ணிட்டாங்க. எஸ்கேப் ஆவுங்கடா. யாரு உள்ளல தான் எங்களை டார்கெட் பண்றாங்க? ஓடுங்கடா. போ நீ ஓடியா. சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி சைக்கிள் சங்கரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் போலீசாரிடம் சிக்காமல் அவன் தப்பி சென்றுள்ளான் என்று தெரிய வருகிறது. மேலும் சைக்கிள் சங்கர் வெளி மாநிலங்களுக்கு தப்பிவிடாதபடி இருக்க நகரின் அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. பாஸ்கர், கதை என்னன்னா, நான் 10th படிக்கும்போது அவ 6th படிச்சா. நான் பிளஸ் டூ படிக்கும் போது 8th படிச்சிருப்பா. அதான் இல்லை, 9th படித்தா. எப்படி இடையில ஒரு வருஷம் நான் ஃபெயில்? அது எதுவும் ஃபஸ்ட் மார்க் வாங்க மாதிரி சொல்கிறீங்க. அவள் கிளாஸ்லேயே போய் உட்காந்துக்குவேன். வாதி என்ன வெளியே போகணும்னு சொல்லுவார், நான் போகமாட்டேன். ஒரு நாள் டென்ஷன் ஆன வாதி அவன் அப்பன்ட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அவர் வாதியை விட ஜாஸ்தி டென்ஷன் ஆகி ராஜிக்கு டிசி வாங்கிட்டு சேலத்தில் இருக்கிற அவன் சித்தப்பா வீட்டுக்கு அமுச்சு விட்டாரு. அது ஒரு பேட் டைம். நானும் கொஞ்சம் நாளில் அவளை மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? ஏன்? அப்போதான் பிளஸ் ஒன்ல ஹேமானு புதுசாக ஒரு சேட்டு பொண்ணு ஜாயின் பண்ணியிருந்தா. அவ எப்படி இருப்பா தெரியுமா? வேற லெவல். ராஜி அங்கேயே பிளஸ் டூ முடிச்சு டீச்சர் டேட் படிக்கிறான்னு சொன்னாங்க. பா என்ன நினச்சிட்டு இருந்துருக்க. நான் தான் கல்யாணத்துக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினச்சி ஓவராக சொல்லிவிட்டு சொதப்பிட்டேன். விடுங்க சக்தி, இந்த பொண்ணுலனா இன்னொரு பொண்ணு உங்களாம் பொண்ணாக கிடைக்காது. கிடைக்காது பாஸ்கர், சத்தியமாக கிடைக்காது. இங்கே பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. அழுகுங்கிறதுனால மட்டும் சொல்ல. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். அது மிஸ் பண்ணவே கூடாது. என் பேர் ராஜேஸ்வரி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்தாங்க மிஸ். தேங்க்யூ.
என்னமா இது, ஒண்ணுமே எழுதல. அது அந்த போலீஸ் அங்கிள் கிட்ட தான் மிஸ் கேக்கணும். அவர்தான் அந்த புக்கே உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி, நீ போய் உட்கார். ஓகே மிஸ். அந்த வெத்து பேப்பர் எது கொடுத்து விட்ட? வெத்து பேப்பரா? யார் சொன்னது? லெட்டர் தண்ணிய நினைச்சு நல்லா படிச்சு பாரு, எழுத்துலாம் தெளிவா தெரியும். என்ன? ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் படிச்சாங்கன்னா த சீக்ரெட்டா? இது பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. எல்லாத்தையும் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். இனியும் என்ன டார்ச்சர் பண்ணாது. நான் நினைச்சாவே பாரு, தப்பு என் மேல தான் ஒத்துக்கறேன். லெட்டர்ல எல்லாமே தெளிவா இருந்திருக்கு, படிச்சு பதில் சொல்லு. அதுக்கு அப்புறம் ரூட்ல கால் பண்ணவே மாட்டேன். என்னதான் எழுதிருக்கான்னு பாப்போம். தெரியல. ஹலோ, லெட்டர் தண்ணில நனைச்சு படிச்சு பாத்தியா ராஜி? நல்லா வாயில வந்துரும். பை போன. ஹலோ. ஐயோ மாமா. ஹலோ ஹலோ ராஜலி அங்கிள், இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்துச்சு. நீ யாருமா, எங்க இருந்து பேசுற? நான் தேன்மொழி அங்கிள், ராஜி கூட ஸ்கூல்ல வேலை பாக்குறேன். அப்படியா? ராஜி, ராஜ்மா. என்னப்பா? யாரோ தேன்மொழியா? ஹலோ ஹலோ ராஜி, நான் தேன்மொழி பேசுறேன். லெட்டர் தண்ணி நினைச்சு பாத்தியா? லெட்டர் கிழிஞ்சிருச்சு. அப்போ கிழிற வரைக்கும் தண்ணி நினைச்சு பாத்துருக்க. அப்போலோ லவ் கே மேல. எனக்கு இப்போ வர்க் இருக்கு, நாளைக்கு பேசலாமா? பாய். என்ன பதறாதீங்க, சின்ன என்கொயரி தான். என்கொயரியா? சார் பேர் ரமேஷ், நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். சமீப காலமாக அவரோட ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து பென்சில் ரப்பர் அடிக்கடி காணாமல் போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது. நாங்கள் உங்கள் மேலே சந்தேகப்படக்கூடாது. வாட் நான்சென்ஸ், நான் தான் பென்சில் ரப்பர்லாம் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறியா? டேய், உங்கள் கிளாஸுக்கு எப்படா வந்தேன்? சப்ஸ்டியூட்டாக வந்தால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அர்த்தமா கொன்றுவேன். ராஜேஸ்வரி மிஸ். சார். எஸ் சார். விக்டிம் எதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க? இபிகோ செக்ஷன் படி எல்லா ஆங்கிளும் விசாரிக்கிறது எங்கள் கடமை. என்ன சோப்பு லக்ஸா? பல பழக்குது. அழகு. ஏய், இது உண்டா? இல்ல. ஏய், நல்லா பார்த்து சொல்றா. ஏய், என்ன அச்சரா வெச்ச? அது Black and blue-ல இருக்கும். ஓ, தப்பிச்சிட்டேன். காலையில முட்டை போண்டா போடுவானுங்க, தாறு மாறா இருக்கும். இப்பெல்லாம் போடுறதே இல்லை. எனக்கு எப்பவுமே முட்டையை ஆபாயெல்லாம் சாப்பிட பிடிக்கும் பாஸ்கர். ஏன்? ஏன்னா அப்படியே முழுகிடலாம், ரொம்ப ஈஸி. எப்படி வராங்க? யாரா நீங்களா? எவனையாவது விட்டுட்டு சரண்டா வந்திருக்கீங்களா? கான்ஸ்டபிள் பாஸ்கரை பார்க்கணும், அவனை வெளியே வர சொல்லுங்க. பாஸ்கர் எதுக்கு பார்க்கணும்? எங்க தங்கச்சி ஸ்னேகாவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்பி லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்கான். Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்குறான். கேண்டி கிரஷ் விளையாடலாம்னு கூப்பிட்டுருக்கான். அந்த கேமே அவுட் டேட் ஆயி ரொம்ப நாளாச்சு. இது கூட தெரியல அந்த மூதேவிக்கு. சின்ன தம்பி குஷ்பு மாதிரி எங்க தங்கச்ச நாலு பேரும் பொத்தி பொத்தி வளர்த்தோம். குஷ்பு பாத்துருக்கியடா மலமாடு. அப்படி இருந்தா அவன் மனசை கழிச்சிருக்கான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! அவனை வெளில வர சொல்லுங்க. அவனை ஸ்டேஷன் வாசல்ல வச்சு வெட்டி கொண்டுட்டு நாங்க நாலு பேரும் ஜெயிலுக்கு போறோம். நானே சொல்றேன், மெடிக்கல் லீவ்ல போயிருக்கான் வர ரெண்டு மாசம். என்ன திடீர்னு மெடிக்கல் லீவ்? மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்க. மாமியாரா? மதுரன்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம தங்கச்சோட விளையாண்டுருக்கான். அவனை காணா போன மாக்கிட வேண்டியதுதான். ஏங்க இப்படி காட்டு முன்னாடி பேசுறீங்க? காட்டு முன்னாடி தான்டா எங்க நாலு பேருக்கும். ஆனா அவனை கூட படிக்க தெரியாது. ஆனா எங்க தங்கச்ச காலேஜ் போய் படிக்க வச்சிரும். படிக்க தெரியாதீங்களா? இப்ப தப்பிச்சிட்டான் சொல்லி வை. என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு எங்க கையில தான் சாவு. வாங்கடா போலாம்.
நாலு மச்சினின் சந்தோஷமா இருந்தேன். நாலும் காண்டா மருகமா இருக்க. ஷேரோட சந்திரன் மார்க்கெட்ல வசூல் பண்ணிட்டுறான். சாப்பிடலாம் வாயா என் கூட வர ஸ்கூல்ல டீ ஆறிடும் சார். அப்புறம் என் வாயில நல்லா வரும் சொல்றேன். உங்களுக்காக ஸ்பெஷல் இந்தி டீ சார். ஐயோ என்ன சட்டி எலக்கன போடுங்க. இந்த பாஸ்கர் பா 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 டிரைவருங்க சார். டிரைவர் நீங்க தான் ஏதோ கடைக்கு அனுப்புனீங்க. நான் தான் அனுப்பிச்சேன். சரி நானே வண்டி எடுக்கிறேன். என்ன சத்தி இது மாட்டு வண்டி மாதிரி போயிட்டு இருக்க. கொஞ்சம் ஸ்பீடா போயா. சாரி சார் மேக்ஸிமம் ஸ்பீட் 40 கிலோமீட்டர் சார். யோ இந்த ஸ்பீட்ல போனா உங்க வீட்டை போய் தூங்கிடுவானுங்கயா. அதுக்காக போலீஸ் நாமளே ரூல்ஸ் மீற கூட சார். நீ சரிப்பட்டு வர மாட்டே. சரிங்க நீ பிடி ஆக்சிடென்ட் நான் மிதிக்கிறேன். அடி பிரேக்க. ஐயோ போந்து சார் கவலைப்படாதீங்க சார். ஒரு நாள் உங்க கண்மணி இங்கே அவனை புலக்கிறேன் சார். ஏன்பா சத்தி ஜீப் தான் நிக்குது இல்ல அதுக்குள்ள எதுக்கு கண்ணாடி ஒட்டி கீழே குதிக்கிறேன் சார். சாரி சார் சம்டைம்ஸ் நான் கோர்ட்ல என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல சார். ஐயோ கையில ரத்தம். பரவாயில்ல சார். பாஸ்கர் தெரியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டிடி போடணும் அதானே. பரவாயில்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்க. நீ ஏன் எவ்வளவு தத்தியா இருக்க. போ போ சீக்கிரம் போ. சாரோட சந்திரா மாட்டானோ இல்லையோ நீங்க எசைட வசமா மாட்ட போறீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்ல ராஜி கிளீன் போல்ட் ஆகிடணும். புடிங்க புடிங்க. ஏன் குளுக்கோஸ் மாட்டி வைக்க மாட்டீங்க? ஐயோ சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல சார். என்னாச்சு? மார்க்கெட்ல ஏதோ சண்டையாமே. உன்னதா கேக்குறேன் என்ன நடந்துச்சு? ஆமாங்க ஷேரோட சந்திரன் குரூப்போட ஒரு தகராறு. சந்திரனோடயா? ராஜி வந்துட்டியா? பாத்து ஃபைட் பண்ண மாட்டியா சக்தி? ஐயோ போலீஸ் லைஃப்ல இதெல்லாம் சகஜம்டா. ஆட்டோ பிடிக்கிறதுக்காக ஜீப்ல இருந்து ஜம்ப் பண்ணனா முன்னாடி கண்ணாடி இருந்ததே கவனிக்கல. அதான் கைய வெட்டிடுச்சு. நீ எப்பவுமே இப்படிதான். காயம் ரொம்ப ஆழமா சிஸ்டர். சிஸ்டர் ஏன் ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? அது 48 மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அதான் சைலண்டா போறாங்க. நீ இவ்ளோ கஷ்டப்படுற ஆனா என் அப்பா உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாரு தெரியுமா? என்ன பேசுறாரு என்ன பேசுறாரு? நான் ஃபைட்டே பண்ணல அந்த சந்திரனுக்கு பயந்து கண்ணு மூடி படுத்துறேன்னு சொல்றாரா? எங்க உங்க அப்பா வந்து ப்ரூவ் பண்ண சொல்லு. நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? அவர் அதெல்லாம் சொல்லல. சொல்லலையா? வேற என்னடா சொன்னார்? நீ ஸ்டேஷனுக்காக டீ வாங்கி கொடுக்கற டிஃபன் வாங்கி கொடுக்கறன்னு சொன்னாரு. சரி உனக்காக இனிமே ஸ்டேஷனுக்கு டீ வாங்கி கொடுக்கல போதுமா? இந்த ஒரு வாரம் தான் பாத்துட்டு இருந்தா இனிமேல் அதுவும் இல்லையா? நீ ஒன்னும் கவலைப்படாத சத்தி. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த சந்திரன இவனை விட பெரிய ரவுடிய அரெஸ்ட் பண்ணி ஊர் முன்னாடி தர தர நீ இழுத்துட்டு வரதான் போற. அதை நான் பார்க்கத்தான் போறேன். அதுக்குள்ள நான் சாகத்தான் போறேன். ஷோர்டா என் செல்லோ.
டேய் வாடா சார் வந்து க்ளீன் பண்ண ரம்மோர் குவாட்டர் வாட்டர் பாட்டில் சைட் டிஷ்க்கு தந்துரி சிக்கன் பண்ணு ஓகே டேய் இதுவரை எத்தனை ரவுண்டரா அடிச்சிருக்கான் ரவுண்ட் ஏறி இருக்கா அட போத ஏறி இருக்கான்னு கேட்டேன் பூரா டூப்ளிகேட்ஸ் இருக்கடா நம்மளை ஏமாத்திட்டாங்கடா டேய் இதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு உண்மையான தமிழனா இருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன்டா இப்போ பாரு லைட்ஸ் அல்ல போதுடா தம்பி இன்னொரு ஃபுல் எடுத்துட்டு வாடா சார் டைம் ஆச்சு கடையை சாத்த போறோம் என்னது டைம் ஆச்சா போய் ஓனரை வர சொல்றா அண்ணா வந்து இருந்து தாரார் பண்ணிட்டு இருக்காங்க போய் என்னன்னு பாருங்க என்னையா என்ன பிரச்சனை பல நிமிடம் வாங்கி குடிக்கிறீங்களா மணி 10 மேல ஆச்சு கிளம்புங்கயா கிளம்பு எல்லாரும் கிளம்புங்க கிளம்பு யார் கிளம்ப வேண்டாம் அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க ஏயா காலையில லேட்டா கடை வைக்கிற நைட் ஆன உடனே சீக்கிரமா வந்து கடையை மூடி போடுற இப்படி மூடவும் துறக்கமா இருந்தா இந்தியா எப்படிடா வளர்ந்தாங்க வெளிநாட்டை போய் பார்த்துட்டு வாடா 24 மணி நேரம் கடையை திறந்து வச்சிருக்காங்க அதை பார்த்தா திருந்துக்கடா போதை ஏறி போய் தயார் பண்றியா போதை ஏறாதனாலதான் தயார் பண்றான் உன் கடையில குடிச்சு மொத்த போயில எப்படா போதை ஏறி இருக்கு பொழுது சாய உள்ள வந்தபடா குடிச்சுக்கிட்டே இருக்கப்படா நீரா புளியத தவிர போதை ஏறின பாடல இதுல வேற வீட்டுக்கு போனா ஏறாத போதைக்கு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வேற டேய் இன்னைக்கு போதை ஏறின தாட்டா போவோம் டேய் யாரு வீட்டுக்கு போகாதீங்கடா உட்கார்ந்து விடுகிற வரையும் குடிக்கிறா எல்லாம் அண்ணன் செலவிடா டேய் போட உருவிட்டாரப்பா உருவிட்டாரப்பா கத்தியா டேய் போட நாங்க உலகம் பூரா குடிச்சவங்க யாரு போலீஸ் ஸ்டேஷனா இவ்வளவு சிரமப்பட்டு குடிச்சும் போதை ஏற மாட்டேங்குது நீங்க அதிகாரி தானே குடிச்சு கஷ்டம் என்னண்ணே பாதியிலே கிளம்புறீங்க நிம்மதியா குடிக்கலாம் நீங்க வந்த இங்கேயும் கிளாட்டா நோ ப்ளீஸ் நான் தோப்புக்கு போறேன் என்னை சாதாரணமா நினைச்சு விளையாண்டு உனக்கு தெரியாது நான் நினைச்சேன்னா எந்த ஊர் ராணி இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே நல்ல வேலை யாருக்கும் அடையாளம் தெரியல என்னத்தை யோசிக்கிறேன் பாஸ்கர் சார் இந்த கொத்தனாம்பட்டி பிராதல் கேஸ் என்னாச்சு போய் எல்லாரும் விசாரிச்சு சார் ஐ விட்னஸ் இல்லாதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியல இதுக்கெல்லாம் போய் ஐ விட்னஸ் என்ன எதுக்கு உள்ளார வச்சிருக்கீங்க நேத்து நைட்டு பார்ல நடந்த தகராறுல நீயும் கூட இருந்தல கூட இருந்தா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா வேற சார் இவங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார் ஆமா என்ன எந்த செக்ஷன்ல உள்ள வச்சிருக்கீங்க என்ன இமிடியேட்டா வெளில விடுங்க இல்ல லாயரை கூப்பிடுவேன் யோ சதி லாயர்ன்றான் வக்கீல்ன்றான் இவனை இவன் எதுக்கே அப்படி சொந்த நீ சார் இவன் தான் நேத்து நைட் ஆபாயில தட்டி விட்டு 7:30 கூட்டினது இவனுக்கு வக்கீலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது சும்மா உதார் விடுறான் என்னடா முறைக்கிற கூப்பிடறான் வக்கீல ஏய் காஸ்ட்லி போனா எடுத்து வச்சுக்குவியா என்னடா ஐபோன் என்னடா ஐபோன்
நீ தேடி வந்து பத்தாதா சொல்றா உடைச்சிரு உடைச்சு. ஏய் சதிமதி, அவங்கட்டே தகராறு பண்ணிருக்க, டிஃபன் டைம் ஆகுதியா போயா? விடுறோம் விடு. சார் புரியுதுண்ணே, உங்களையும் சேர்த்து வாங்கிக்கோ, நீயும் போ, பார்த்து தூக்கணும்ல. சார் யார் சார் இவன்? கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? கொஞ்சம் தள்ளுறா தம்பி. எஸ்ஐ தம்பி, எங்களுக்கு டிஃபன் வாங்க போலீஸையா வெளியில் அனுப்புறீங்க? எங்களை வெளியே அனுப்பினா நாங்க டிஃபன் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். என்னையா பேசுறா? அது பெட்டி கேசுறா. இதுக்கு எதுக்கு வக்கீல்? என்ன உங்க மாமையாரோடா கண்ட நேரத்துக்கு வெளியே போறதுக்கு? உங்க எல்லார் மேலயும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, கொன்றுவோம் எல்லாரையும். கொஞ்சம் அமையா இருங்க. கீப் குவைட். இதை பாருங்க, நேற்று பார்ல உங்க புருஷங்க எல்லாம் குடிச்சிட்டு தகராறு பண்ணிருக்காங்க. பப்ளிக் நியூசன்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். இவங்களை வெளியே விட மாட்டேன். யார் சார் வெளியே விட சொன்னாங்க? இவனுங்க வெளியே இருக்கதா உள்ள இருக்கதா ரொம்ப நல்லது. டெய்லி டெய்லி குஷ்ட வந்து உயிரை வாங்குறானுங்க சார். ஒரு வருஷம் இவங்க உள்ளே வைங்க சார். அப்பனால வெளியே வரும்போது திருப்பி வரானுங்களா பார்க்கலாம். சச்சை பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கோயில் உள்ள அலையறீங்கல்ல. அப்புறம் புருஷங்கள பூரா ஒரு வருஷம் உள்ள வை, ரெண்டு வருஷம் உள்ள வைனா எப்படி குழந்தை பிறக்கும்? நீங்க எல்லாம் வெளியே இருந்துட்டாலும் எங்களுக்கெல்லாம் அப்படியே புள்ள பிறந்துரும். ஆம்பளைகளுக்கு வெளியில வேலை அதிகமா இருந்தா ஒரு சில நாட்கள்ல அசந்து அலுப்புல அப்படியே தூங்கிடுறதா? அதுக்காக வாய்க்கு வந்த முடியல பேசாதீங்க. ஒரு வருஷம் உள்ள வைக்க முடியுமா வைக்க முடியாதா சார்? ஆமா, ஒரு வருஷம் உள்ள வைக்கிறதுக்கு இது ஒண்ணும் பெரிய கேஸே இல்லம்மா. ரேப் கேஸ் போடுங்க சார். ரேப்பா? ஆமா சார், டெய்லி டெய்லி என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்ன ரேப் பண்றா? சௌத்ரி, புருஷன் புட்டாட்டிக்கல இருக்கிற அண்ணி ஒண்ணியத்தையெல்லாம் ரேப் அப்படி சபையில வந்து சொல்லாதீ. உன் புருஷன் பரவாயில்லடி, என் புருஷன் தான குடிச்சு போட்டு போதையில சரசு விட்டு கதவை தட்டி கூப்பிட்டுருக்கேன். ஏன்டா சரசு வீட்டுக்குள்ளே போன? சரசு வீடா அது? சாந்தி வீடு இல்ல? செருப்பு வந்து ஒழிஞ்சுக்கடா. தம்பிக்கு என்ன கல்யாணம் ஆகல போட்டுருக்கு, செருப்புக்கே கோவப்பட்டா எப்படி தம்பி? கேர்ள்ஸ், எங்களுக்கு இவங்களால வேலை வேலைக்கு சோறு தண்ணி வாங்கி போட முடியாது. எப்படியும் சாயந்தரம் வீட்டுக்கு விரட்டிடுவாங்க. அதனால நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் குளிச்சு முழுகி கோழி குழம்போட காத்துக்கிட்டு இருங்க. மாமங்க எல்லாம் குவாட்டரோட வருவான். தெரியாது, இதெல்லாம் அடமான வச்சாது. இது உங்களுக்கு வேலை வேலைக்கு சோறு தண்ணி வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு வெளியே மட்டும் விட்டுறாதீங்க சார். இதுக்கு மேலே அவங்களை வெளியே விட்டீங்க, நான் தேசல தீ குளிப்பா சார். என்ன பண்ற? என்னமா காரியம் பண்ற நீ? இத பாருங்க, இனிமே சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொன்னா கூட உங்க பொசிஷன்ல நான் வெளிய விட மாட்டேமா. தயவு செஞ்சு போங்கமா, இங்க வந்து போங்கமா. போங்கமா, அவங்களை வெளியே விட கூடாது சார். விட மாட்டேப்பா, போங்க. டோனின்னு வருது, எம்எஸ் டோனியா இருக்குமோ? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? ஏண்ணா பேச மாட்டீங்க அண்ணா? நாங்கள் இருக்கிறவங்களும் உங்களை சாவுட்ருமாண்ணே. தைரியமாக இருங்கண்ணே, வாயை திறந்து பேசுங்கண்ணே. உங்கள் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது, பேசுங்கண்ணே. வாயை திறந்து பேசுங்கண்ணே, பேசுங்கண்ணே. யோ பேசியா? இப்போ பேச போறியா இல்லை அசிங்கமாக கேட்கணுமா? வாய் தரியா? ஓனியே இன்னொரு பண்ண எடுத்துக்கிட்டா? கிரீம் பண்ண எடுத்துக்கோ. அந்த ஆள் தொலைஞ்சு போனதுல ஒருத்தனு கூட ஃபீலிங் இல்லையே. யார் அது மிஸ்டரு? என்ன சங்கர், நலக்கோட்டை போயிட்டியா? இன்னைக்கு சாயங்காலம் கூட கட்சி ஆபீஸ்ல நாராயண செயலர் கூட்டம் போடுறானா? என்ன பேசிட்டே இருக்கேன், கட் பண்றான். நைட் ரவுண்ட்ஸ் யார் யாரெல்லாம் போனது? நானும் சத்தியம் சார். காந்தி பார்க் சார். சத்தியம் சார். நேரு பார்க் சார். யாரா ஸ்டேஷன்ல வந்து பிச்சை எடுக்கிறது சார்? நான் தான் சார். நீயா? என்ன விஷயம்? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் சார். ஒரு 10,000 கொடுப்பியா? 10,00,000 வேணும்னாலும் கொடுக்குறேன் சார். கிண்டல் பண்ணுறியா? சிப்பே சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், 10,00,000 கொடுக்குறேன் சார். அதுவும் கேஷா? என்ன பாஸ்கிறது, திடீர்னு 10,00,000 கொடுக்குறான்றான். கொஞ்சம் திறந்து விடு, திறந்து விடு. என்னன்னு விசாரிப்போம். நான் கொடுக்குறேன் சார். ஆ ஓகே ஓகே. ஐயா துறா. ஒக்க நிமிஷம், அவனை நான் டீல் பண்ணுறேன். இவனா? பத்து பைசா இல்லை, இவன் உங்களுக்கு 10,00,000 தரானா சார்?
என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்றா, சொல்லு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். வேணா, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். உன்னை எங்கயும் பார்த்திருக்க, ஆனா எங்க இருந்தான் தெரியல. ஆமா, நீ என்ன சாதிச்சேன்னு இப்படி வளர்ந்துருக்க. உடம்பு வேற நல்லா தின்னுட்டு மாடு மாதிரி வளர்ந்து வச்சிருக்கிய, என்ன வேலை பார்க்குற? பார்க்கும் போதே தெரியுது நீ எந்த வேலைக்கும் போகிறது இல்லைன்னு. கடையில் வேலைக்கு சேர்த்து விட்ற போறியாடா? ஏய், கேட்டுட்டு இருக்கல, சொல்றா, சொல்லு சொல்லு. ஏய், என்ன லுக்கு, கண்ணை நோண்டிடுவேன் நோண்டியா? இங்கப்பா, என்னை மட்டும் பகிச்சுக்கிட்டேன்னு வை, இங்கே எல்லாரையும் வெளியே விட்டாலும் விட்டுருவேன். ஆனால் உன் மேலே கஞ்சா கேஸை போட்டு 10 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். ஆமாம், தட்டி விட்றோம். ஏன்பா சத்தி, ஊர்ல பெரிய பெரிய எப்படி நாங்களே சும்மா இருக்கா, நீ ஏன் வாய கொடுத்து வம்பல மாட்டிக்கிற? சொல்லுங்க சார. ஆயுத பூஜை வருதுல்ல, வீடை கிளீன் பண்ணு அக்கா சொல்றா, நான் பசங்க தான் யாராவது அனுப்பிச்சு வையா? பசங்களாம் எதுக்கு சார், இவங்க சும்மா தானே இருக்காங்க. யோ, அவங்க கைதிங்கயா, இதான் தப்பாயிட போகுது. விசாரணை ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? பார்த்தேன். போலீஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன கைதிகளை வச்சு கக்குஸ் கொள்ள சொல்லுவாங்க. அந்த போலீஸ்க்கு ஒரு நேரம், நமக்கு ஒரு நேரமா? கரெக்டா அமுதா, வீட்டுக்கு ஆளுங்க உடனே அமுச்சு வைக்கிறேன், நீ எல்லா வேலையும் வாங்கிக்கமா. நீ கொஞ்சம் வெளியூர்க்கார, தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வெளியூர் கோடி போயிருவேன். நான் உள்ளூர்ல இருக்கிறவன், தேடி பிடிச்சு கூட்டியாவது கும்மு கும்முடு கும்பிடுவாங்க. ஐடியா கொடுக்கறாரு. என் கூட வந்துரு, நல்லா வச்சு பாத்துக்க. என்னடா லவ்வர்ட்ட பேசுற மாதிரி பேசுற? ஓ, நினப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆள் இல்லை நான். நான் ஒன்று சொல்றேன் கேக்குறியா? என்ன? இந்த வீட்டை கிளீனா தொடச்ச உடனே சக்தி சார் மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியாணியை சாப்பிட வேண்டியது, ஜெயிலில் போய் குப்புறம் கிடையாது, படுக்க வேண்டியது. இப்போ வாங்க போறீங்க ரெண்டு பேரும். இவன் தான் சார் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, விலங்கையும் அவுத்து விட மாட்டேங்கிறீங்க. ரவுடி சைக்கிள் சங்கரை எப்போ சார் பிடிப்பீங்க? ரவுடி சைக்கிள் சங்கரை பிடிக்கிறதுக்காக 12 தனிப்படை அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஏன் சக்தி, ஒருத்தனை பிடிக்க 12 தனிப்படை அமைச்சிருக்கோம் கமிஷனர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய ரவுடியா? அவன் மோசமானவன், ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவன் மேலே. ஆனால் போலீஸால் கிட்ட கூட நெருங்க முடியல. எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தான் அண்ணையா, என்கவுண்டரை போட்டு சட்டு புட்டு அவன் கதையை முடிச்சிட வேண்டியான. அதை விட்டு விட்டு அவனை தேடுறதுக்கு அமைதி படம், அந்த படம் இந்த படம் இருக்கிட்டு அதை மட்டும் கையில் கிடச்சாண்டு வச்சுக்க, புளிஞ்சிருவாடா புளிஞ்சிருவாடா. பின்ன என்ன தம்பி, அப்பாவி ரெண்டு பேரையும் கையில் விலங்க போட்டு உள்ள கொண்டாந்து வச்சு விட்டு அக்யூஸ்ட வெளியே விட்டுருக்காங்க, தப்பு தானே? என்ன திங்கிறான் இந்த இசை? யோ, இப்பவும் சொல்றேன், என் கூட வந்துடும், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். மட்டன் பிரியாணி உனக்கு வேணுமா வேணாமா, பேசாம கழுவுடா. இந்த இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு ஆக வேண்டிய வேலையில அப்புறம் பார்ப்போம். யாரா இது, இந்த நேரத்துல கூட போன் பண்றானுங்களே? ஹலோ ஹலோ, நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மரியாதை, நீயா வெளியில வந்துரு. எங்க இருந்து பேசுறான்? இல்ல, நானே வந்து இப்ப நீ இருக்கிற இடத்துல வச்சு உன்ன என்கவுண்டர் பண்ணிடுவனா? நாரி போயிடுவ, நாரி. ஆல்ரெடி நாரிட்டு தான் இருக்கு. ஹலோ ஹலோ, ஏய் ஷிட். ஏய், அண்ணா வண்டிங்க நிக்குது, நித்ரா நித்ரான்றா. காரை பார்த்தா போதும், காரை பார்க் பண்றேன். ஏற்கனவே கிட்னி ஃபெயிலர் டாக்டர் சொல்லியிருக்கான், கேட்குறானா? இந்த நாட்டில் என்ன என்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க, ஒரு சார்ஜர் இல்லாமல் ஃபோனை கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வெளியில் கார் நிற்குது, அண்ணன் காணும், வா காரில் போய் பார்க்கலாம். உள்ளே உக்காந்து தூங்கிட்டாரா? என்ன தம்பி பார்க்குறீங்க, உள்ளே யாராவது இருக்காங்களாண்ணா? இந்த கார் 3 நாளைக்கு நின்றுட்டு இருக்கு. அண்ணன் ஃபோன் நாட்டில் செப்பலாக தான் இருக்கு. அவரை பார்த்து ஆங்கில இந்தியன் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட விசாரிப்போம். ஒன்று இங்கிலீஷ்லேயே பேசு. யா, எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், எஸ் வாட் யூ வான்ட், இஃப் டோன்ட் மைண்ட், இந்தால நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாட்ச் த ஃபோட்டோ. J7
சார், நான் என்ன சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஜே செவன் கே செவன் இந்த ஃபோட்டோவில் ஒரு பார்த்து சொல்லுங்க சார். ஐ வில் ட்ரை ட்ரை பண்ணுங்க. தலையில் இருக்கிற முடி, மீசை, தாடி இதெல்லாம் பார்த்தா டி ராஜேந்திர மாதிரி இருக்கு. தாடி முடியிருந்தா டி ராஜேந்திரன், அப்போ முடியலன்னா மொட்டை ராஜேந்திரனா? ஆமாம் மண்டை உங்கள்ட கேட்டம்பார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ தேங்க்யூ. நோ இங்கிலீஷ் வர டாய் ஓனா முஞ்சி. மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஆள் இங்கே குடிக்க வந்தான் பாத்தியா? நல்லா யோசிச்சு பாரு, டிப்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டான். யோசி. இவரா? அடா ஆமாம், இங்கே தான் வந்து குடிச்சாரு. போலீஸ் வந்தப்போ கூட இந்த டேபிளில் தான் உட்காந்து ஆர்டர் பண்ணார். என்னது, போலீஸ் வந்துச்சா? ஆமாம், அன்னைக்கு பார்ல பெரிய தகராறு. போலீஸ் 5-6 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி போய். தம்பி ஏவா அண்ணா இருங்க வர. என்னட்டு இப்படி சொல்லிட்டு போகிறான்? ஒரு வேளை அண்ணன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணியிருந்தா தான் நியூஸ் வெளியே தெரிஞ்சிருக்குமே. சில நேரம் நியூஸ் வெளியே வர உடனே கஸ்டடியில் வச்சு விசாரிப்பாங்க. அது அண்ண மாதிரி ஆள் சிக்கினாங்க ஐயா, வாக்குமூலம் வாங்க விடவே மாட்டாங்க. ஏய் வேஸ்ட்டாக பேசுறது விட்டு முதல்ல ஸ்டேஷன் அண்ணன் இருக்காரான்னு போய் பார்ப்போம். பேசுறான் எதுக்கு சொல்லி ரிஸ்க்கு? வந்தது ஒரு நாள் பீரை போட்டு எப்படி மெட்ராஸ் கிளம்பிடுவோம்? ஏய் அண்ணனை கண்டுபிடிக்கணும்டா. உனக்கு மட்டும் எவ்வளோ இருக்கிற? ஏன்னா அவர் என் கசின் பிரதரா. இது கசின் பிரதரா சொல்லுவாங்க. சொந்த பந்தத்தெல்லாம் கூட இருக்கிட்ட சொல்லக்கூடாது. அதான் ரவுடிங் போலீஸ் வா. அப்பப்பப்பப்பா என்ன புழுக்கம், கவர்மெண்ட் எவ்வளவோ செய்யுது. ஒவ்வொரு ஜெயிலையும் ரெண்டு ஏசியை போட்டு விட்டு போக வேண்டியதானே நமக்காகத்தான்.